நமக்கெல்லாம் தெரியும் பொங்கல் அப்படிங்கிறது வந்து ஒரு நன்றி தெரிவிக்கக்கூடிய தமிழனினுடைய அடிப்படை அறமான நன்றி தெரிவித்தல்ல நடக்கக்கூடிய விழா எனக்கு உணவளித்த இந்த மண்ணுக்கும் அந்த மண்ணுக்கு அந்த மண்ணில் நடைபெற்ற விவசாயத்துக்கும் அதற்கு வேர்வை சிந்திய வேளாண் மக்களுக்கும் அதற்கு உதவியாக இருந்த பசுவிற்கும் பறவைகளுக்கும் மண்புழுவிற்கும் நன்றி தெரிவித்து நடக்கிறது தான் அந்த தமிழர் திருநாள் இந்த அந்த திருநாளில் இன்றைக்கு சவாலாக இருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்களை சொல்லி அதில் ஏன் நம் தமிழர் உணவுக்கு திரும்ப வேண்டும் தமிழ் உணவுக்கும் ஏன் அமுதென்று பேர் என சில விஷயங்களை சொல்லலாம் என்று நினைக்கிறேன் நண்பர்களே நான் அடிக்கடி நிறைய கூட்டங்களில் பெருவாரியாக அனைத்து கூட்டங்களிலையும் சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை சொல்லி துவங்கலாம் நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு பதிமூணில் நான் வந்து ஒரு அடையாறு புற்றுநோய் மருத்துவமனையில் ஒரு மருத்துவ கருத்தரங்கு போயிருக்கேன் இதே மாதிரியான ஒரு கூட்டம் விட குறைவான கூட்டம் ஒரு நானூறு ஐநூறு பேர் இருப்பாங்க பெரும்பாலும் நாற்பது வயதை ஒட்டியவங்க நிறைய பேர் உட்கார்ந்துருக்கிற கூட்டம் அந்த கூட்டத்தில் ஒரு பேராசிரியை ஒரு அம்மா பேச வராங்க அவங்க ஒரு பெரிய புற்றுநோய் ஆராய்ச்சியாளர் பேராசிரியர் அவங்க அவங்க வந்து ஒரு பவர் பாயிண்ட் ஸ்லைடு போட்டு எல்லாரையும் பார்த்து ஒரு விஷயத்தை சொன்னாங்க அந்த பவர் பாயிண்ட் போட்டு அவங்க மொதல் ஸ்லைடை பேசுனதுக்கப்புறம் என்னால் தொடர்ந்து அதை கவனிக்கவே முடியல என்னை மிகவும் உலுக்கிய ஒரு விஷயம் அந்த அம்மா பேசுனது அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா இந்த ஒட்டுமொத்த கூட்டத்தை பார்த்து இங்கே உட்காந்துருக்க அத்தனை பேர் இப்படி பார்த்து அவங்க சொன்னாங்க இந்த ஒரு தலைமுறை தான் இங்கே உட்கார்ந்துருக்கிற இந்த ஒரு தலைமுறை தான் தன் அடுத்த தலைமுறையின் மரணத்தை அவர்களின் நோய் கூட்டத்தை அருகிலிருந்து பார்க்க போகிற துரதிர்ஷ்டவசமான தலைமுறை என்று சொன்னார்கள் திஸ் இஸ் தி ஒன்லி அன்ஃபார்ச்சுனேட் ஜென்ரேஷன் தோஸ் ஹூ ஆர் கோயிங் டு சி தர் ஓன் சில்ட்ரன்ஸ் டெத் ஆன் தர் லைஃப் டைம் அப்படின்னு சொன்னாங்க எவ்வளவு வலியான ஒரு வார்த்தைன்னு நினச்சி பாருங்கள் எவ்வளவு வேதனையை தரக்கூடிய வார்த்தை என்று யோசிச்சு பாருங்கள் நம்ம பிள்ளைங்க நல்லா இருக்கணும் நம்ம காலத்தில் நம்ம கண்ணு முன்னால் நம்ம பிள்ளைங்க ஆளாகி ஆரோக்கியமாக இந்த சமுதாயத்தில் மகிழ்வாக இருக்கணுங்கிறதுக்காக தான் இங்கே இருக்கிற அத்தனை பேரும் ஓடி ஓடி உழைத்து கொண்டிருப்போம்னா அதில் ஒருத்தர் கூட மாற்று கருத்து இருக்காது ஆனால் அந்த குழந்தைங்க அவ்வளவு வளர்ந்து ஆளாகி ஆரோக்கியமாக இருப்பார்களா நம்முடைய முதுமையில் நம்ம அறுபத்தைந்து எழுபது வயது ஆகும்போது நம் குழந்தைகள் முப்பத்தைந்து நாற்பது வயதில் ஆரோக்கியமாக வாழ்வை நடத்தி செல்வார்களா என்றால் இந்திய அரசாங்கமே ஒரு கேள்விக்குரிய வைக்கிறது வாய்ப்பு சற்று குறைவுங்கிறாங்க சிலருக்கு அதிர்ச்சியாக இருக்கலாம் என்னடா இப்படி சொல்கிறாரு நம்ம எவ்வளோ நல்ல ஆரோக்கியம் வளர்த்துட்டு வரோம் நல்ல தடுப்பூசிலாம் போட்டிருக்கோம் நல்ல திடமான உணவுகள் கொடுத்துட்டு வரோம் நல்ல பள்ளியில் படிக்க வைக்கிறோம் மிகச்சிறந்த பதவிக்கு வருவதற்கு இப்போ இருந்தே நான் தயார்படுத்தி கொண்டு வரேன் எல்லாம் சரி ஆனால் இன்றைக்கு பத்து வயதிலும் பதினைந்து வயதிலும் இருக்கக்கூடிய குழந்தைகள் அவர்களுடைய முப்பது நாற்பதுகளில் நோய்கள் இல்லாமல் இருப்பார்களான்னு கேட்டால் பெரிய கேள்விக்குறிதான் இருக்கிறது நண்பர்களே ஒரு காலத்தில் முதுமையில் மட்டுமே கதவை தட்டும் என்று எதிர்பார்த்த நோய்கள் எல்லாம் இன்னைக்கு நாற்பதுகளில் முப்பதுகளில் கதவை தட்ட ஆரம்பிச்சிருக்கு இரத்த கொதிப்பு சக்கர வியாதி மாரடைப்பு புற்றுநோய் இப்படி எல்லா நோய்களும் முதுமையில் தான் ஒரு காலத்தில் வந்துச்சு பெண்களுக்கு வரக்கூடிய மார்பக புற்றுநோய் எப்போது வரும்னு நாங்கள் மருத்துவக் கல்லூரியில் படிக்கும்போது கேட்கப்படக்கூடிய கேள்விக்கு நாங்கள் சொன்ன பதில் என்னென்னா பாலூட்டாத திருமணமாகாத பாலூட்டாத அந்த மகளிருக்கு அவர்களுடைய முதுமையில் அறுபத்தஞ்சு வயது எழுபது வயதில் மார்பக புற்றுநோய் வரலாம் நன்ஸ் அண்ட் நாக்டே நான் லாக்டேட்டிங் மதர்ஸ் அதுதான் அதுக்கு ஆன்சர் ஆனால் இன்றைய சூழல் என்ன தெரியுமா இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் பெண்களுக்கு மார்பக புற்றுநோய் வருகிறது வரக்கூடிய வயது என்னன்னு பார்த்தீங்கன்னா முப்பதிலிருந்து முப்பத்தைந்து வயதுக்குள்ள புற்றுநோய்கள் ஒரு காலத்தில் வந்து எங்கேயோ யார்கிட்டையோ ஏதோ ஒரு ஊரில் இல்லை தமிழ் திரைப்படங்களில் மட்டும்தான் பார்த்து கொண்டிருந்தோம் ஆனால் இன்னைக்கு ஆங்காங்கே கேள்வி உறக்கூடிய ஒரு செய்தியாக மாறி இருக்குது பக்கத்து வீட்டில் இருந்துச்சா நேற்று வரைக்கும் நல்லா இருந்துச்சு திடீர்னு அவருக்கு புற்றுநோய்ங்கிறாங்க இங்கே கூட சில இருக்கைகள் காலியாக இருக்கிறது ஒருவேளை உங்களுடைய சுழற்சங்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில நபர்கள் இந்த இருக்கையை ஒருவேளை ஆக்கிரமித்து இருக்கக்கூடும் அவர்களில் கூட யாராவது ஒருத்தருக்கு இது மாதிரியான நோய்களில் வந்து அவதியுற்றிருக்கூடிய சம்பவங்கள் உங்களுக்கு கூட நடைபெற்று இருக்கலாம் அந்த அளவுக்கு இன்றைக்கு புற்றுநோய் மிகப்பெரிய அளவில் கூடிக்கொண்டே இருக்கிறது நீரிழிவு நோய் கூடியிருக்குது சர்க்கரை நோய் கூடியிருக்குதுங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் புதுசாக சொல்கிறதுக்கு இல்லை வீட்டுக்கு வீடு சர்க்கரை நோயாளிகள் இருக்கிறாங்க இனிமேலாம் இலை போட்டால் அதில் வந்து முதல்ல ஜாங்கிரியோ லட்டோ இனிப்பு வைக்கக்கூடாது முதல்ல ஒரு மெட்ஃபார்மின் மாத்திரை தான் வைக்கணும் பொங்கல் கொடுக்கும்போது இலவசமாக தொண்டையில் பக்கத்தில் வந்து ஒரு குளுக்கோஸ் மாத்திரை கொடுத்தாதான் பொங்கல் சாப்பிடலாங்கிற அளவில் காலம் இருக்கிறதுங்கிறது நிறைய பேருக்கு தெரியும் ஆனால் தெரியாத விஷயம் என்னென்னா சத்தம் இல்லாமல் இருக்கக்கூடிய புற்றுநோய்கள் என்ன காரணம் நண்பர்களே எதுக்காக இப்படி முதுமையில் இருந்த ஒரு நோய் கூட்டம் எல்லாம் இன்றைக்கு இளமையில் வந்து கதவை தட்டுதுன்னு பார்த்தீங்கன்னா முதல் காரணம் உணவில் நடக்கக்கூடிய அக்கிரமங்கள் நாம் சாப்பிடக்கூடிய ஒவ்வொரு வேளை உணவும் எப்படி பயிராக்கப்படுகிறது எப்படி பாதுகாக்கப்படுகிறது எப்படி பக்குவப்படுத்தப்படுகிறது எப்படி உங்கள் கைகளில் பரிமாறப்படுகிறதுங்கிற வரைக்கும் அத்தனையிலும் வணிக வன்முறைகள் இந்த வணிக வன்முறைங்கிற வார்த்தையை சொல்வதற்கு எனக்கு தயக்கமோ அச்சமோ இல்லை ஒரு காலத்தில் நாம் சாப்பிடக்கூடிய உணவு எந்த அளவிலும் உனக்கோ அதை சாப்பிட்டு ஒருவேளை ஒரு பருக்கை மண்ணில் விழுந்தாலோ அல்லது அந்த உணவை தயார்படுத்தி வரக்கூடிய வழியிலோ யாருக்கும் தீங்கு வரக்கூடாது என்று பார்த்த சமூகம் நம் தமிழ் சமூகம் ஆனால் இன்றைய சூழல் என்னன்னு பார்த்தீங்கன்னா அப்படி அறமான சிந்தனை தொலைந்து முழுக்க முழுக்க வணிக கண்ணிக்குள் உணவு சிக்கி கொண்டிருக்கிறது ஒரு பக்கம் விளையக்கூடிய இடத்துல உற்பத்தி செய்யக்கூடிய பயிராக்கக்கூடிய இடத்திலேயே வரக்கூடிய நச்சுக்கள் ஒரு பத்து ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்மாழ்வார் ஐயா நாங்கள்லாம் ஒரு ஊடக விவாதத்தில் மரமணு மாற்ற பயிர்கள் வேண்டான்னு விவாதம் பண்ணிகிட்டு இருக்கோம் அந்த சமயத்தில் ஒரு பெரிய பேராசிரியர் விவசாய பேராசிரியர் அவர் வந்து வேறு ஒரு விஷயத்தை எடுக்கிறார் நீங்கள்லாம் வந்து இந்த கலைக்கொல்லிலாம் வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிட்டு இருக்கீங்க களை கொல்லி பூச்சிக்கொல்லினாலலாம் எந்த பிரச்சனையும் வரல ஏதாவது ரிசர்ச் நடந்திருக்கா ஏதாவது பேப்பர் இருக்கா சும்மா இப்படிலாம் பயமுறுத்திக்கிட்டு இருக்கீங்கன்னு எங்களை சொல்லிகிட்டு இருந்தாங்க அப்போ ஐயா அவர்கள் நம்மால் வரையார்கள் வலியுறுத்தி சொன்னார்கள் கலையை கொல்லுவது எங்களுடைய வழக்கம் கிடையாது கலையை நீக்கிவிட்டு பயிரை வளர்க்க தான் சரியான விஷயம் கலையை கொன்றால் அந்த ரசாயனம் உடலை பாதிக்கும் என உறுதியாக பேசினாங்க ஆனால் அன்றைக்கு அவர்கள் அதை ஆமோதிக்கவில்லை போன வருஷம் ஒரு ஆராய்ச்சி முடிவு வந்திருக்கு என்ன முடிவு வந்துச்சு அப்படின்னா இன்னைக்கு நம்ம கலை கொல்லி கலை கொல்லின்னு பயன்படுத்துகிறோமே கிளைஃபோசேட் அப்படிங்கிற ஒரு ரசாயனம் ரவுண்ட் அப் அப்படின்னு விற்கிறான் அந்த கிளைஃபோசேட்டுங்கிறது நேரடியாக பூச்சிக்கொல்லி அந்த ரசாயனம் வந்து நேரடியாக புற்றுநோயை தோற்றுவிக்கக்கூடியது ஐரோப்பாவில் அதை அறிவித்த உடனே அத்தனை பதிமூன்று ஐரோப்பிய யூனியன் நாடுகளும் முழுமையாக அந்த கலை கொல்லியை தடை செய்து எங்கள் ஊரில் இருந்து அத்தனையும் தூக்கிட்டு பேர் அப்படின்னு சொல்லிட்டாங்க இருக்கிறதையும் எடுத்துகிட்டு போட்டான் ஆனால் நம்ம ஊரில் இதே வேலூரில் இங்கே இருக்கக்கூடிய அருகாமையில் எங்கே வேணாலும் போய் உரக்கடையில் போய் கேளுங்க கிளைஃபோசேட் வருடத்திற்கு அறுபதாயிரம் லிட்டர் எழுபதாயிரம் லிட்டர் விற்பனை செய்து கொண்டு இருக்கிறார்கள் ஐரோப்பாவுக்கு வந்தால் ரத்தம் நமக்கு வந்தால் சட்னியா நமக்கு இன்றைக்கும் கிளைஃபோசேட் எல்லா இடத்துலையும் விற்பனை செய்யப்படுது கேரளாவில் ஒரு சின்ன இடம் காசர்கோடு பகுதியில் ஏலக்காய்க்கும் முந்திரி பருப்புக்காக அவர்கள் வந்து மேலே இருந்து தெளித்தாங்க என்டோசல்ஃபான் ஒரு சின்ன இடத்துல ஏரியல் அப்ளிகேஷனில் ஹெலிகாப்டர்லேருந்து தெளித்த என்டோசல்ஃபான் அந்த பூச்சியை மட்டும் கொள்ளலை அந்த ஒரு ஊரில் எண்ணூறு குழந்தைகள் மூளை வளர்ச்சி இல்லாத குழந்தைகள் ஐந்து ஆண்டுகளில் பிறந்துச்சு இன்றைக்கும் என்டோசல்ஃபான் தடை செய்யப்பட்டிருந்தாலும் ஆங்காங்கே மறைமுகமாக விற்பனை செய்யப்பட்டு வருகிறது யோசித்து பாருங்கள் நண்பர்களே நாம் ரொம்ப நல்லதுன்னு காய்கறி கீரை பழம்னு வாங்கினா அத்தனையிலும் இந்த பூச்சிக்கொல்லி ரசாயனமும் அதில் இந்த மாதிரி களை கூறுகளும் சேர்ந்து தான் நம்ம கைக்கு வருது ஒரு பக்கம் இப்படின்னா இன்னொரு பக்கம் ரெடி டு ஈட் உணவுகள் நம்ம பிள்ளைங்கள்லாம் காலையில் நம்ம மிக இருக்கிறதுலையே மிகச்சிறந்த காலை உணவுகள் ரெண்டு தான் ஒன்று இட்லி இன்னொன்று பொங்கல் இந்த ரெண்டும் இன்னைக்கு ஒரு குழந்தைக்கு வளரக்கூடிய நபருக்கு தேவையான அத்தனை ஆரோக்கிய கூறுகளையும் கொண்டு இருக்கக்கூடிய ஒரு உணவுனா அது இட்லியும் பொங்கலும் ஆனால் அதை விட்டுட்டு நம்ம வீட்டில் உள்ள பிள்ளைங்க காலையில் பிரெட் சாண்ட்விச் ஓட்ஸு ஃப்ளேக்ஸ் ஓட்ஸு சாப்பிட்டா உடம்பு இழைக்கும்னு சில பேர் சொல்லிட்டு தெரியலாம் எனக்கு தெரிஞ்சு ஓட்ஸு சாப்பிட்டு உடம்பு இழைச்சி நீங்கள் ஒரு ஆளையும் பார்க்கல ஆனால் ஓட்ஸு ஓட்ஸுன்னு எல்லா கிராமங்கள்லேயும் அதை போய் வாங்கிட்டு வந்துட்ருக்காங்க ஏன் ஓட்ஸ்னால் என்ன பிரச்சனை ஓட்ஸ் ரொம்ப நல்லது அதில் பீட்டா குளுக்ககான் இருக்குது ப்ரோட்டின் இருக்குது அப்படிலாம் படிக்கிறாமேன்னு பார்த்தா அதெல்லாம் இருக்குது ஆனால் நம்ம வாங்குறது ஓட்ஸ் இல்லை நம்ம என்ன அரிசி மாதிரி கோதுமை மாதிரி முழு தானியமாக ஓட்ஸ் வாங்குகிறோம் நமக்கு வருகிறது எல்லாம் ஓட்ஸ் அவல் நண்பர்களே ஒரு தானியம் அவலாக மாற்றப்படுவதுக்கு அந்த தானியத்தை நல்லா நூறு டிகிரியில் வேக வச்சு எண்பது டன் இடையுள்ள எந்திரத்தால் தட்டையாக்கி இரநூறு டிகிரியில் உள்ள உள்ள நீர்த்துவத்தை பூரா உறிஞ்சி குப்பை சக்கையை அட்டைப்பட்டியில் போட்டு வருது வெறும் சக்கை மட்டும் வரல அப்படி வெறும் குப்பை சக்கையாக இருந்தால் ஒரே நாளில் கெட்டு போயிடும் அது ஆறு மாதம் கெட்டு போகாமல் இருப்பதற்காக அதில் சோடியம் மென்சமேட் சோடியம் நைட்ரேட் சுவை நிறைய இருக்கணுங்கிறதுக்காக மோனோசோடியம் குளுட்டமேட்டு அதுக்கப்புறம் காற்றிலிருந்து ஈரத்தை விடக்கூடாதுங்கிறதுக்காக அதில் சிலிகேட் உப்பு அப்புறம் அது கவர் உள்ளுக்குள்ள பிளாஸ்டிக் சேர்க்கப்பட்ட கவர் இவ்வளவும் போட்டு தான் நம்ம வீட்டுக்கு வருது அது ஓட்ஸ் ஃப்ளேக்ஸாக இருந்தாலும் சரி இல்லை கார்ன்ஃப்ளேக்ஸாக இருந்தாலும் சரி இவ்வளவையும் சாப்பிடும்போது நாம் நினைக்கிறோம் மக்காச்சோளம் ஓட்ஸுன்னு ஆனால் கூட சேர்க்கக்கூடிய உப்புக்கள் சில பேருக்கு லேசாக வயிற்றில் புண்கள் வரும் யாரோ ஒருத்தருக்கு புற்றுநோயை கொண்டு வந்துவிடும் யாரோ ஒருத்தர் யார் என்று தெரியாத வரைக்கு அத்தனை பேருக்குமே அந்த ஆபத்து நிறைந்திருக்கிறது யாரோ ஒருத்தர் தானே ஆனால் அந்த யார் யார் தெரியாது அப்படி இருக்கும்போது அவ்வளவு ஆபத்தான அந்த உணவுகளுக்குள்ளே போய் ஏன் சிக்கணும் நம்ம தமிழ்நாட்டில் உணவே இல்லையா தமிழுக்கும் அமுதென்று பேர்னு பாரதிதாசன் சொன்ன அதே வரிகளைத்தான் சற்று புரட்டி சொல்கிறோம் தமிழ் உணவுக்கும் அமுதென்று பேர்னு ஏன் அப்படி சொல்கிறோன்னா தமிழன் ஒருத்தன் தான் உணவுக்கு ஒரு மிக மிக உலகத்தில் யாருமே சொல்லாத ஒரு டெஃபினேஷனை சொல்லியிருக்கான் என்ன டெஃபினிஷன் அப்படின்னா உணவுன்னா என்ன அப்படின்னு கேட்டால் உணவி எனப்படுவது நிலத்தொடு நீரே அப்படின்னு சொன்னது ஒரே ஆள் நம்ம தான் புறநானூற்று பாட்டு ஏன் நிலத்தொடு நீரேன்னு சொன்னாங்கன்னா ஒரு நிலமும் நீரும் எந்த அளவுக்கு பாதுகாப்பாக இருக்கிறதோ அந்த அளவுக்கு தான் உணவு பாதுகாப்பாக இருக்கும் நம்ம நிலத்தையும் நீரையும் குப்பைகளை போட்டு மாசுக்களை போட்டு ரசாயனங்களை போட்டு அத்தனை மாசுக்களை கொடுத்துட்டோன்னா அதில் எதை விளைவித்தாலும் அது குப்பையாக குப்பையாக மட்டுமில்லை நண்பர்களே நச்சாகவும் வந்து சேரும் அந்த அளவுக்கு நம்ம சாப்பிடக்கூடிய அத்தனை உணவுகளையும் இன்றைக்கி நச்சு கொண்டு போய் போட்டிருக்காங்க ஏன் நமக்கு சிறுதானியம்தான் வேணும் அரிசி வேண்டாம் கோதுமை வேண்டாம் அப்படின்னா நம்மக்கிட்ட இல்லாத தானியமா தென ராகி கம்பு சோளம் குதிரைவாலி காடைக்கண்ணி வரகு சாமை அத்தனை உணவுகளை ஏதாவது ஒரு வகையில் ஒரு மருத்துவ குணத்தையே கொண்டிருக்கு அது வெறும் உடலுக்கு ஆரோக்கியத்தை மட்டும் கொடுக்கல பசியை மட்டும் ஆற்றலை அதை தாண்டி நமக்கு ஏதாவது ஒரு நோய் வர இருக்குன்னா அந்த நோயை தவிர்ப்பதற்கும் அதில் கூறு இருக்குது தினையரிசியில் மட்டும்தான் கண்ணுக்கு நல்லது செய்யக்கூடிய பீட்டா கரோட்டின் இருக்குது கம்பரிசியில் மட்டும்தான் எல்லா தானியங்களை விட இரும்பு சத்து நிறையா இருக்குது கேழ்வரங்கில் மட்டும்தான் கால்சியம் சத்து இருக்கிற தானியத்திலேயே அதிகம் இது ஏதாவது ஓட்ஸில் இருக்கா ஆனால் நம்ம போய் வெளிநாட்டில் இருந்து ஓட்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படியே ஒருவேளை ஓட்ஸ் எடுக்க ஆரம்பித்து இருபத்தஞ்சு சதவீதமான மக்கள் ஓட்ஸுக்கு பின்னாடி போனோம்னா நம்ம தலைகீழே நின்னாலும் பாலாத்தம் கரையிலையோ இல்லை காவிரி கரையிலையோ தாமிரபரணி கரையிலையோ ஓட்ஸை விளைவிக்க முடியாது போய் பிச்சை எடுக்கணும் ஆஸ்திரேலியாலையும் அமெரிக்காலையும் ஐரோப்பாவிலையும் போடு ஓட்ஸ் போடுன்னு பிச்சை எடுக்கணும் வேணுமா நமக்கு நண்பர்களே நமக்கு இன்றைக்கு தேவை நம்ம உள்ளூர் உணவுகள் இந்த உள்ளூர் உணவுகள் மட்டும்தான் உடலுக்கு எந்த விதத்திலும் பாதிப்பை தராத ரசாயன கலப்பு இல்லாத நம் உடலுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடிய உணவுகள் நம்ம உள்ளூர் உணவுகள் நான் முதலில் சொன்ன மாதிரி நம்மளுடைய அடுத்த தலைமுறையை காப்பாற்ற வேண்டிய நம்ம அடுத்த தலைமுறையை நோயிலினுடைய பிடியிலிருந்து மீட்டெடுக்க வேண்டிய கட்டாயத்தில் நாம் எல்லாம் இருந்து கொண்டிருக்கிறோம் நம்ம அந்த குழந்தைங்க நாளைக்கு இருபத்தஞ்சு வயசு வந்ததுக்கு அப்புறம் வியாதியிலேருந்து மீ வந்துச்சுன்னா அன்னைக்கு நம்ம இனிப்பை தவிர்த்து கொள்ளலாம் ரத்த கொதிப்பு வந்துச்சுன்னா அன்னைக்கு நம்ம உப்பை எடுத்துக்கலாம் அப்படின்னு நினச்சோன்னா நம்மளை விட முட்டாள் யாரும் இருக்க முடியாது இன்றிலிருந்தே நம்ம பாதுகாக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிவிட்டு விடைபெறலாம் என்று நினைக்கிறேன் முதல் விஷயம் என்ன அப்படின்னா இன்றைக்கி குழந்தைகள் மிகவும் விரும்பி சாப்பிடக்கூடிய சாக்லேட் எடுத்துக்கொள்வோம் யாரை பார்த்தாலும் சாக்லேட்டுக்கு பிடித்தமில்லாத குழந்தைகள் இருக்க முடியாது நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஒரு விளம்பரம் பெருசு பெருசாக போட்டு விற்கிறான் பேப்பர் எடுத்தால் ஒரு பக்கத்துக்கு போடுறான் அதுவும் குறிப்பாக ஃபெப்ரவரி பதினாலெலாம் வந்துச்சுன்னா பொங்கல் கூட தெரியாது பிப்ரவரி பதினாலு தெரியாது இளைஞர்களே இருக்க மாட்டாங்க அதில் ஒரு பெரிய விளம்பரம் வரும் ஒரு சாக்லேட்டுக்கு பேர் சிலுக்குன்னு பேர் அந்த சாக்லேட்டை போட்டு உன் காதலிக்கு இதை விட மிகச்சிறப்பான ஒரு மிட்டாய் கிடையாது அப்படின்னு சொல்லி ஒரு விளம்பரம் ஒவ்வொரு சாக்லேட்டும் நூறுரூபா யாருக்காவது தெரியுமா அந்த சாக்லேட்டில் என்ன சேர்த்துருக்கிறார்கள் ஒரு சாக்லேட் தயாரிக்கிறதுக்கு எதெல்லாம் போட்டு செய்கிறாங்க நம்ம யாருக்காவது தெரியுமான்னா தெரியாது ஆனால் நம்ம விரும்பி போய் அந்த சாக்லேட்டை வாங்கி சாப்பிடுவோம் ஒரு நூறு கிராம் சாக்லேட்டில் மூணு சதவீதம் கூட உடலுக்கு நல்லது செய்யக்கூடிய பொருள் கிடையாது அதில் ஒரு மில்க் சாக்லேட்டை எடுத்துட்டீங்கன்னா மூணு சதவீதத்துக்கும் குறைவாக தான் அதில் கொக்கோங்கிற பொருள் இருக்கும் அந்த கொக்கோ தவிர மீதி இருக்கிற தொண்ணூத்தேழு சதவீதமும் உடலுக்கு ஏதாவது ஒரு வகையில் தீங்கு விளைவிக்கக்கூடிய ஒரு பொருள் அதில் சேர்க்கக்கூடிய மிக முக்கியமான பொருள் லெசித்தின் இந்த லெசித்தின் உள்ளே போக போக உடலுக்கு நல்லது செய்யக்கூடிய அத்தனை பாக்டீரியாக்களும் உடலுக்கு வந்து சீரணத்தை வந்து சரிவர செய்ய முடியாத ஒரு சூழலை கொடுக்குது அப்புறம் அதில் லீவரிங் ஏஜெண்ட் ரைசிங் ஏஜெண்ட் உள்ளே போய் வெடிக்கணுமா உள்ளே வண்ண வண்ணமாக இருக்கணுமா அப்புறம் அந்த சில்க் சாக்லேட்டுக்கு நான் இன்னொரு பேர் வச்சுருக்கேன் எச்சு கல்மெண்ட்டாயின்னு பேர் நீ கொஞ்சம் நக்கிக்கோ நான் கொஞ்சம் நக்கிக்கோன்னு தானே விளம்பரம் போடுறான் அப்படி வாயெல்லாம் குளகுலன்னு ஒட்டுறதுக்குரிய அத்தனையும் ரசாயனங்கள் நம்ம ஊரில் சிற்றுண்டி இல்லையா நம்ம ஊரில் மிட்டாய் கிடையாதான்னு பார்த்தா நம்ம ஊரில் இருக்கு மிட்டாய் அதுக்கு பேர் கடலை மிட்டாய் ஒரு பக்கம் கடலை மிட்டாயும் இன்னொரு பக்கம் மில்க் சாக்லேட்டையும் வச்சுக்கோங்க இல்லை இந்த பக்கம் குக்கீஸை வச்சுக்கோங்க இல்லை என்ன ஒரு துரித உணவையை எடுத்துக்கொள்ளுங்க ரெண்டையும் கம்பேர் பண்ணி பாருங்க கடலை மிட்டாயில் இருக்கக்கூடிய இரும்புச் சத்து இதில் இருக்கா கடலை மிட்டாயில் இருக்கக்கூடிய செலினியம் சத்தோ புரத சத்தோ எந்த சத்தும் இந்த சாக்லேட்டுகளில் கிடையாது மாறாக இதில் டிரான்ஸ்ஃபேட்டுங்கிற கெட்ட கொழுப்பு அடங்கியிருக்கு படுவேகமாக ரத்தத்தில் சர்க்கரையை சேர்க்கக்கூடிய கான் ஸ்டார்ச் சிறப்பு இருக்கு ஆனால் இதை பற்றியெல்லாம் இதை விளம்பரம் செய்யக்கூடிய நபர்கள் சொல்ல மாட்டாங்க இன்னைக்கு எந்த குழந்தை சிறுவயதில் பெண் குழந்தை மிக அதிகமாக சாக்லேட் சாப்பிடுதோ அந்த குழந்தைக்கு மூன்று ஆபத்துகள் இருக்கிறது ஒன்று வெகு சீக்கிரமாக மாதவிடாய் துவக்கம் பூ நிகழ்ச்சி வெகு சீக்கிரமாக வர்றது ரெண்டாவது எந்த பெண் குழந்தை மிக அதிகமாக சாக்லேட் சாப்பிடுதோ அந்த குழந்தைக்கு தான் சினைப்பை நீர்க்கட்டிகள்னு சொல்லக்கூடிய பாலிசிஸ்டிக் ஓவரி வருது மூன்றாவது எந்த குழந்தை இந்த கான்ஸ்டார் சார்ஜ் சிறப்பை அடங்கிய சாக்லேட்டை அதிகமாக எடுக்குதோ அந்த குழந்தைக்கு தான் மார்பக புற்றுநோய்கள் வருவதற்கான வாய்ப்பும் அதிகம் இவ்வளவு ஆபத்துக்கள் இருக்கும்போது நம்ம பெண் குழந்தைகளுக்கு இந்த சாக்லேட்டை வாங்கி கொடுக்கறது எவ்வளவு பெரிய ஆபத்து என்று யோசிச்சு பாருங்க விளம்பரத்தில் காசுக்கு கூடிய கூட்டம் யாரும் இதை வைத்து பேச மாட்டாங்க அவங்கள்ட்ட மருத்துவர்களுக்கு பேசவே நேரம் கிடையாது மருத்துவர்னாலே பட ஹீரோ மாதிரி இருந்தால் தான் அவருக்கு மருத்துவர்னு பேர் அவர் ம் ஆ ம் அப்படின்னு பேசினா தான் அவர் மருத்துவர் விளக்கமாக சொல்ல முடியாது நேரமும் கிடையாது நேரம் இருந்தாலும் பேசவும் மாட்டாங்க அப்படியானால் நாம் தான் சிந்திக்க வேண்டியும் நம்முடைய நலம் குறித்த அக்கறைகள் நமக்குத்தான் இருக்கணும் சரி பொம்பளை பிள்ளைகள் தான் சாக்லேட் சாப்பிடக்கூடாது பசங்க சாப்பிடலாமான்னு கேட்டால் இருபது வயதில் இருபத்தைந்து வயதில் ஆண் பசங்களுக்கு மாரடைப்பும் சர்க்கரை வியாதம் இன்றைக்கு அதிகரித்து கொண்டே வருகிறது இன்றைய உலகம் மிக விசாலமாக நம் குழந்தைகளுக்கு மிகப்பெரிய வாய்ப்புகளை அளிக்கக்கூடிய உலகமாக இருக்குது இதே ஊருக்கு பக்கத்தில் சென்னையில் ஒரு இரண்டு அறை உள்ள இடத்துல படித்த ஜவஹர் வித்யாலயாவில் படித்த பையன்தான் உலகத்தில் மிக அதிகமாக சம்பளம் வாங்கக்கூடிய சுந்தர் பிச்சை கூகுளினுடைய தலைமை அதிகாரியாக இருந்து வருடத்திற்கு பத்தொம்போது பில்லியன் டாலர் வாங்கக்கூடியவர் தமிழ்நாட்டிலிருந்து போன சுந்தர் பிச்சை கம்ப்யூட்டர் உலகத்துக்கே ஜாம்பவானாக இருக்கக்கூடிய மைக்ரோசாஃப்டினுடைய தலைமை அதிகாரியாக இருக்கிறவர் இங்கேருந்து இருபத்தஞ்சு கிலோமீட்டர் அந்த பக்கம் இருந்து போன நாதல்ல சம்பத்து தான் அப்போ அவ்வளோ பெரிய வாய்ப்பு இருக்கக்கூடிய உலகத்தில் நம் குழந்தைகளும் பெரிய கணிப்பொறியாளராக பெரிய மருத்துவராக பெரிய தொழில் முனைவராக பெரிய வணிகராக வரக்கூடிய வாய்ப்புள்ள சூழல்ல அந்த குழந்தை ஆரோக்கியமாக இருக்க வேண்டியது நம்முடைய மிக அடிப்படையான கடமை இந்த பொங்கல் விழா இதை வந்து ஒரு குதூகலமாக ஆடி பாடி மகிழ்ந்து கொண்டாடி கொண்டாடும் சமயத்திலேயே சில கருத்துக்களையும் நாம் யோசிக்கணும் இந்த தமிழர் உணவை நாம் எந்த அளவுக்கு எடுத்துக்கொள்கிறோம் காலை ஆறு மணியிலிருந்து இரவு பத்து மணி வரைக்கும் நாம் சாப்பிடக்கூடிய உணவில் எதெல்லாம் தமிழர் உணவு எதெல்லாம் அது நம் தமிழ் விவசாயத்துக்கு போய் சேருகிறது எதெல்லாம் என் தமிழ் மண்ணை எந்த அளவிலும் பாதிக்காத சூழலுக்கு இசைவான உணவு என்று ஒரு யோசித்துப் யோசித்து பாருங்கள் ஒரு கொண்டாடி ஒரு கூடி மகிழ்வதற்கு மட்டுமல்ல கொண்டாட்டம் தமிழனுடைய எந்த திருவிழாவும் இந்த மாத மதர் டே ஃபாதர் டேலாம் நம்ம கொண்டாடுறது இல்லை பைத்தியக்காரன் கொண்டாடுறது ஃபாதர் டே மதர் டேலாம் வெளிநாட்டில் ஒருத்தன் ஃபாதர் டே கொண்டாடுறான்னா அவன் வீட்டில் இருக்கிற ஃபாதர் அந்த பிள்ளைக்கு ஃபாதராக இருக்க மாட்டான் வீட்டில் இருக்கிற அம்மா அவன் பெத்த அம்மாவாக இருக்காது அதனால் அவன் ஃபாதர் டே மதர் டே கொண்டாடுறான் பைத்தியக்கார மக்கள் நாம் எதற்கு அந்த ஃபாதர் டே மதர் டே கொண்டாடணும் நாம் கொண்டாட வேண்டிய திருவிழா இந்த தைப்பொங்கல் இந்த பொங்கலில் நம்ம நன்றியோடு நம் கைக்கு வந்த பருக்கை எங்கெல்லாம் கஷ்டப்பட்டு வந்து நினைவு கூர்ந்து கொண்டாட வேண்டிய விழா ஒவ்வொரு விழாக்களுக்கு பின்னாடி பல பேருடைய வலி பல பேருடைய வலிமை பல பேருடைய உழைப்பு இவற்றை பார்த்து தான் நம்ம விழாக்கள் அமைக்கப்பட்டுச்சு அப்போ அந்த விழா காலத்தில் இப்படி எங்கெல்லாம் வந்து கூடி ஒரு இடத்துல வந்து இதை பற்றியெல்லாம் சாப்பிட போகிறோம் அங்கே சோழப்பணியாரம் வச்சுருக்காங்க கரும்பு வைத்திருக்கிறார்கள் பொங்கல் வைத்திருக்கிறார்கள் கேழ்வரகு களி செய்து வைத்திருக்காங்க அதெல்லாம் பார்க்கும்போது அது எங்கேருந்தெல்லாம் வந்துச்சு இன்றைக்கு அதனுடைய நிலைமை எப்படியெல்லாம் இருக்குன்னு யோசித்து யோசித்து பார்க்க வேண்டும் நண்பர்களே பழங்கள் இன்றைக்கு பிரதான உணவு தமிழனுடைய பிரதான உணவு பழம் ஆசாரக்கோவை நூலில் தலை தித்திப்பு கடை கைப்பு நான் முதல்ல இனிப்பை சாப்பிடு இனிப்புனா ஜாங்கிரியா அல்வா இல்லை தலை தித்திப்புனா முதல்ல பழங்கள் சாப்பிடணும் வாழைப்பழம் கொய்யாப்பழம் பப்பாளி மாதுளை நாவல் இலந்தை இப்படி பல பழங்களை சாப்பிட சொல்லியிருக்கான் ஆனால் நாம் வந்து வெளிநாட்டு பழங்கள்கிட்ட போயிடிக்கும் எந்த பழம் கிடைக்குப்போ ஆஸ்திரேலியன் ஆரஞ்சு மடகாஸ்கர்லேருந்து ஒரு ஆரஞ்சு வாஷிங்டன் ஆப்பிள் கிவி நியூசிலாந்துலேருந்து கிவி கலிஃபோர்னியாவிலேருந்து கிரேப்ஸு பைத்தியக்காரனாக ஆகிட்டுருக்கோம் நம்ம இருக்கிற பழங்கள்லையே மிகச்சிறந்த பழம் நம்ம ஊர் கொய்யா பழம் ஆனால் அந்த கொய்யா இன்றைக்கும் டோல்கேட்டில் மட்டும்தான் விற்பனை செய்யப்படுது எங்கேயாவது பழக்கடையில் ஏசி ரூமில் மேலே பார்த்த உடனே கொய்யா பழம் தெரிகிற மாதிரி ஒரு கடை பார்க்க முடியுமா முடியாது திராட்சை வேணும்னு அங்கே போய் சார் கொட்டை இல்லாத பிளாக் கிரேப்ஸ் இருக்கா சார் விதை இல்லாத பச்சை திராட்சை இருக்கா உலகம் முழுக்க விதை திராட்சை விதையை தேடுறாங்க திராட்சை விதையில் இருக்கக்கூடிய ரிசர்வெட்டால் அப்படிங்கிற பொருள் தான் மூலிகை வணிகத்தில் கோலோச்சி கொண்டு புற்றுநோயை தடுக்கக்கூடியது திராட்சை விதை நம்ம ஊர் திண்டுக்கல் பன்னீர் திராட்சையில் விதை இருக்குது அப்போ அந்த விதையோடு சவைத்து அந்த திராட்சையை சாப்பிடணும் நம்மால் வீட்டில் சொல்லி கொடுத்துருக்கான் எல்லாம் விதையை முழுங்கிடாத உள்ளே செடி வளர்ந்துடும் தூ தூண் துப்பி சாப்பிட்றான் திராட்சை விதையை ஏன் அந்த கசப்பும் துவர்ப்பும் சேர்ந்து அந்த சுவையை சேர்த்து சாப்பிட நம்ம பழக்கல குழந்தைகளை குறை சொல்லக்கூடாது நம் வீட்டில் முதல்ல நாம முதல்ல பெரியவங்க என்ன சாப்பிட்றோம் ஒரு ஃபன்னுக்காக என்றைக்கோ ஒரு நாள் அப்படின்னு நினச்சி இந்த மாதிரி குப்பை உணவுகளை அறிமுகப்படுத்த அறிமுகப்படுத்த அது காலத்துக்கும் அந்த குழந்தைகளுக்கான எதிர்கால உணவாக மாறி இருக்கிறது நண்பர்களே இறுதியாக ஒரே ஒரு கருத்தை மட்டும் சொல்லிவிட்டு விடைபெறுகிறேன் ரெண்டாயிரத்தி இருபதில் தமிழ்நாட்டில் இன்னொரு நோயின் தலைநகரமாக தமிழ்நாடு மாறப்போகுது உங்களுக்கெல்லாம் தெரியும் இந்தியா வந்து உலக நாடுகளின் சர்க்கரை நோயாளிகளின் தலைநகரம் ரொம்ப பெருமிதமாக இனிப்பான செய்தி நம்முடைய நாடு தான் இந்த உலகத்திலேயே அதிக சர்க்கரை நோயாளியை கொண்டாடி இருக்குது ரெண்டாயிரத்தி இருபதில் இன்னொரு பிரைடு வரப்போகுது அது என்ன தெரியுமா நம்ம நாடு தான் ஈரல் நோய்களின் தலைநகரமாக போகுது ரெண்டாயிரத்தி இருபதில் உலகத்திலேயே மிக அதிக ஈரல் நோயாளிகள் இந்தியாவில் இருக்க போகிறாங்க அதுவும் தமிழகத்தில் இருக்க போகிறாங்க காரணம் தெருக்குத் தெரு திறந்து வைத்திருக்கிற டாஸ்மாக் குடி படுவேகமாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட உணவாக மாறிக்கொண்டிருக்கிறது சில பேர் சொல்றான் கொஞ்சமா குடிச்சா கெட்ட கொலஸ்ட்ரால்லாம் குறையும் டாக்டரே சொல்லியிருக்காரு அந்த டாக்டருக்கு யார் ஊதி கொடுத்தாங்கன்னு தெரியாது மிக தெளிவாக ஆய்ந்து அறிந்து சொல்லிவிட்டார்கள் நீ எந்த மது அருந்துகிறாய் எந்த வகையான மது அருந்துகிற அதுல ஆறு பர்சன்ட் நான்கு ஆள் இருக்கா இருபது பர்சன்ட் நான்கு ஆள் இருக்கா இல்லை நீ தீபாவளிக்கு மட்டும்தான் குடிக்கிறியா இல்லை தீபாவளிக்கு மட்டும் லீவ் விட்டுட்டு மற்ற நாள்லாம் குடிக்கிறியா இதெல்லாம் கருத்தே இல்லை உன்னுடைய ஈரலில் ஈரல் சுருக்க நோய் வருவதற்கான மரபணு தகவமைப்பு இருந்தால் நீ ஒரு வேளை குடித்தாலும் சரி ஒரு அண்டா குடித்தாலும் சரி சங்கு என்னைக்கு ஊதும் அப்படிங்கிறது வேணாம் மார்படுமே ஒழிய சங்கு ஊதுறது உறுதி அப்படின்னு சொல்லிட்டாங்க நண்பர்களே ஒரு காலம் மதுவை ஏற்றுக்கொள்ளாதீர்கள் ஒரு முறை இப்படி தான் அவர் கூட்டத்தில் பேசும்போது சார் தமிழர் அந்த காலத்தில் கல்லெல்லாம் அறிஞ்சிருக்காங்களே தேரல் குடிச்சிருக்காங்களே ஔவையார் அதிகமாக அதிகமானலாம் சேர்ந்து குடிச்சதாலாம் படிச்சிருக்கோம் அப்படின்னாங்க அவனை கேட்டான்டையே அன்னைக்கு குடித்தாங்கன்னா அன்னைக்கு ஒரு காதல் பண்ணணும் அப்படின்னா வாடிவாசலை திறந்து மாடை பிடிக்கணும் இல்லை ஒரு நடுகளில் தூக்கிட்டு அப்படி நின்னால் தான் ஒரு விரும்பிய பொண்ணை போய் திருமணம் பண்ண முடியும் இன்றைக்கி நீ காதல் பண்ணணும்னா எவனோ அனுப்பின எஸ்எம்எஸ்ஸை ஃபார்வேர்ட் பண்ணி தானே லவ் பண்ணுற உனக்கு எங்கடா வீரம் இருக்குது அன்னைக்கு இருந்த வீரத்துக்கு அவன் குடிச்சது வேற இன்னைக்கு இருக்கிற வீரத்துக்கு நீ வந்து பச்சை தண்ணியவே பார்த்து பார்த்து தான் குடிக்கணும் அப்படின்னு சொன்னோம் அந்த அளவுக்கு எப்படியாவது குடிக்க முடியாதா என்ற ஒரு கூட்டம் உருவாக்கப்பட்டு கொண்டே வருகிறது நண்பர்களே இந்த தமிழர் திருநாளில் இந்த செய்தியும் சேர்த்து எடுத்துக்கொண்டு நம்முடைய அடுத்த தலைமுறையை நம் அருகாமையில் இருக்கக்கூடிய நம் நாட்டு உள்ளூர் உணவுகளை சாப்பிட்டு ஒரு பக்கம் விவசாயத்தையும் இன்னொரு பக்கம் நம் தமிழ் மண்ணையும் நம் அடுத்த தலைமுறையின் ஆரோக்கியத்தையும் சேர்த்து வளர்ப்போம் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்